Hi viewers, welcome to Health and Beauty. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன? விந்தணுக்கள் சீக்கிரம் வெளியேறுவதை கட்டுப்படுத்தும் இயற்கை வழிமுறைகள் பற்றி வாருங்கள் பார்ப்போம். நெடு நேரத்திற்கு பின் தன்னுடைய விந்தணுக்களை ஒரு மனிதனால் வெளியேற்ற முடியும் போது பாலுணர்வின் உச்சத்திற்கே அவனால் செல்ல முடிகிறது. இவ்வாறு விந்தணுக்கள் வெளியேறுவதை நீட்டிப்பதால் துணைவிக்கும் உறவில் நல்ல திருப்தி கிடைக்கும். எனினும் பெரும்பாலான ஆண்களுக்கு முன்கூட்டியே விந்தணுக்கள் வெளியேறுவதால் உச்சத்தை முழுமையாக அடைய முன்னரே சுகம் பெறாமல் தோல்வி அடைகின்றனர். முன்கூட்டியே விந்து வெளியேறுவது வயதான ஆண்களிடம் மிகவும் பரவலாக இருக்கும் பிரச்சனையாக உள்ளது. எனினும் இளைஞர்களுக்கும் இந்த பிரச்சனை உள்ளதை யாரும் மறுக்க முடியாது. முன்கூட்டியே விந்தணுக்கள் வெளிப்பட்டு விடுவதை அவமானமாகவும் மற்றும் தங்களையும் துணைவியையும் திருப்திப்படுத்த முடியவில்லை என்ற ஆதங்கத்தால் நம்பிக்கை இழக்கும் விஷயமாகவும் ஆண்கள் கருதுகிறார்கள். இதன் காரணமாகவே பெரும்பாலான ஆண்கள் இந்த பிரச்சனைக்கு போதுமான சிகிச்சைகளை எடுத்துக்கொள்ளாமல் தங்களுக்குள் புழுங்கிக் கொள்கின்றனர். ஆனால் இந்த பிரச்சனையை மருத்துவரின் உதவி இல்லாமல் வீட்டிலேயே சரி செய்துவிட முடியும் என்பதுதான் நல்ல செய்தி. இயற்கை மூலிகைகளை அடிப்படையாக கொண்ட இந்த வழிமுறைகளை பின்பற்றுவதால் உங்களுடைய செக்ஸ் வாழ்க்கையில் சிறந்த மாற்றங்களை உருவாக்கிவிட முடியும். பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய பிற மருந்துகளை பயன்படுத்தும் முன்னதாக இந்த இயற்கையான வழிமுறைகளை பயன்படுத்தி உங்களுடைய பிற பொறுப்புகளின் தேவைகளையும் துணைவியாரையும் திருப்திப்படுத்துங்கள். இயற்கை வழிமுறைகள் முழுமையாக பலனளிக்க சில காலம் எடுத்துக்கொள்ளும் என்பதால் அவசரப்படாமல் காத்திருக்க வேண்டும் என்பது நான் சொல்லும் ஆலோசனை. இந்த வழிமுறையால் பலன் கிடைக்கும் என்பது மட்டும் நிச்சயம். வெங்காயம். பச்சை வெங்காயத்தை சாப்பிடுவதால் உங்களுடைய பாலுணர்வு அதிகரிப்பதுடன் முன்கூட்டிய விந்து வெளிப்படுவது தடுக்கப்பட்டு நீண்ட நேரத்திற்கு உறவு கொள்ள முடியும். அதற்கு ஒரு தேக்கரண்டியில் பச்சை வெங்காயத்தின் விதைகளை எடுத்து ஒரு டம்ளர் தண்ணீருடன் கலந்து விடுங்கள். இதனை நன்றாக கலக்கிவிட்டு ஒவ்வொரு முறை சாப்பிடும் முன்னர் குடியுங்கள். இதன் மூலம் உங்களுடைய சக்தி உறுதிப்படும் மற்றும் முன்கூட்டிய விந்து வெளிப்படுவதை கட்டுப்படுத்த முடியும். வெள்ளை வெங்காயத்திலும் கூட பாலுணர்வை தூண்டக்கூடிய குணங்கள் இருப்பதால் உங்களுடைய இனப்பெருக்க உறுப்புகள் உறுதிப்படுவதுடன் முன்கூட்டியே விந்து வெளியேறுவதையும் தடுக்க முடியும். மேலும் வெங்காயத்தை சாதாரணமாக சாப்பிடுவதால் அதன் பாலுணர்வு ரீதியான பலன்களை எளிதில் பெற்றிட முடியும். அஸ்வகந்தா. இந்தியாவில் மிகவும் பிரபலமாக இருக்கும் ஆயுர்வேத சிகிச்சை முறையான அஸ்வகந்தா முன்கூட்டிய விந்து வெளிப்படுதல் உட்பட ஆண்களிடமுள்ள எண்ணற்ற பாலியல் பிரச்சனைகளை தீர்ப்பதாக உள்ளது. முன்கூட்டியே விந்து வெளிப்படுவதை கட்டுப்படுத்தி நீண்ட நேரத்திற்கு செக்ஸ் அனுபவத்தை நீட்டிக்க செய்யும் முக்கியமான காரணியாக பாலுணர்வை அதிகரிக்க மூலிகையாக அஸ்வகந்தா உள்ளது. உடல் உறுதியை அளிக்கக்கூடியதாகவும் மற்றும் ஆண்மை இழப்பை குறைப்பதையும் அஸ்வகந்தா செய்கிறது. இஞ்சி மற்றும் தேன். உடலின் வெப்பத்தை அதிகரித்து இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் செயலை இஞ்சி செய்கிறது. இஞ்சியை சாப்பிடுவதன் மூலம் ஆண் உறுப்பிற்கு செல்லும் இரத்த ஓட்டம் அதிகரிப்பதால் விரைப்பை தன்மை அதிகரிக்கும் மற்றும் முன்கூட்டிய விந்து வெளிப்படுவது தடுக்கப்படும். அதற்கு அரை தேக்கரண்டி அளவு இஞ்சியையும் அதே அளவுக்கு தேனையும் எடுத்துக்கொண்டு ஒரு டம்ளர் பாலில் கலந்து கொள்ளவும். நீங்கள் படுக்கைக்கு செல்லும் முன்னர் இதை குடித்துவிட்டால் மாற்றத்தை கண்டிப்பாக உணர்வீர்கள். வெண்டைக்காயை அரைத்து எடுக்கப்பட்ட பவுடருடன் முன்கூட்டியே விந்து வெளிப்படுவதை தடுக்கும் குணம் உள்ளது. 10 கிராம் அளவுக்கு இந்த பவுடரை எடுத்துக்கொண்டு ஒரு டம்ளர் பாலில் கலந்து கொள்ளுங்கள். 2 தேக்கரண்டி சர்க்கரை இதில் கலந்து ஒவ்வொரு நாள் இரவிலும் குடித்து வாருங்கள். இதனை ஒரு மாதத்திற்கு மட்டுமாவது பயன்படுத்தினால் உங்களுடைய உடலில் ஆச்சரியப்படக்கூடிய மாற்றங்கள் ஏற்படுவதுடன் முன்கூட்டியே விந்து வெளிப்படும் பிரச்சனையையும் சமாளித்திட முடியும். பூண்டு. முன்கூட்டியே விந்து வெளிப்படுவதையும் ஆண்களின் மற்ற பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியதாக பூண்டு உள்ளது. 3 to 4 பூண்டுகளை சாப்பிட்டால் முன்கூட்டியே விந்து வெளிப்படும் பிரச்சனையில் பெருத்த மாற்றம் நிகழ்வதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். அதிலும் பூண்டை சுத்தமான பசுநெய்யுடன் சேர்த்து வறுத்து ஆற வைத்திருந்தால் அதனுடைய பாலுணர்வூட்டும் குணம் பாதுகாக்கப்படும். விரைப்பு தன்மையில் ஏற்படும் பிரச்சனைகளையும் முன்கூட்டியே விந்து வெளிப்படும் பிரச்சனை ஆகியவற்றை தீர்க்கக்கூடிய மருந்தாக பூண்டு உள்ளது. கேரட் மற்றும் முட்டை. 2 கேரட்டுகளை துருவி அதனை பாதியளவு வேக வைக்கப்பட்ட முட்டையின் மேல் தூவி பின் அதன் மேல் ஒரு தேக்கரண்டி தேனை ஊற்றி கொள்ளவும். இந்த கலவையை 3 மாதங்களுக்கு தினமும் சாப்பிட்டு வரவும். மெதுவாக உங்களிடம் ஏற்படும் மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள். ஆமணக்கு எண்ணெய். வயதான ஆண்களிடம் முன்கூட்டியே விந்து வெளிப்படும் பிரச்சனை அவர்களுடைய புரோஸ்டேட்டுடன் தொடர்புடையதாகும். இந்த புரோஸ்டேட் பிரச்சனைகளை கட்டுப்படுத்தவும் மற்றும் இது வருவதை தவிர்க்கவும் ஆமணக்கு எண்ணெயை எடுத்து புரோஸ்டேட் சுரப்பி இருக்கும் இடத்தில் மசாஜ் செய்ய வேண்டும். உங்களுடைய ஆசனவாய் மற்றும்
கழிவிட பகுதியில் ஆமணக்கு எண்ணெயை தடவுங்கள். இந்த பகுதியில் எண்ணெய் தடவி விட்டு வட்டவடிவில் சிறிது சிறிதாக மசாஜ் செய்யுங்கள். இதனை செய்யும் போது ஆசனவாய் முனையிலிருந்து ஆணுறுப்பு வரை மெதுவாக தட்டி கொடுங்கள். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி.